ஏய் சல்லுன்னு வரணும்பா. வா வா நின்னுக்கணும். தெளிவா பேசணும். அப்படியே நடந்து வரட்டும். அந்த முன்னாடி அப்படியே தண்ணியில இருங்க, பேசுறவங்க தண்ணியில இருங்க, பேசுறவங்க மேலே இருக்கு. யாராவது பேசுங்க, யாராவது ஒரு ஆள் பேசுங்க.
பேர் என்ன? எத்தனை படிக்கிறா? சரி, எந்த ஸ்கூல்ல? மேடம் வந்திருக்கு. வளர்ச்சிப்பாளையம் பக்கத்தில் கொத்தம்பாளையத்தில் நாங்கள் ஒரு 50 குடும்பம் குடியிருக்கலாம். தண்ணி கம்மியா இருக்குன்னு தெரியுங்களா? அங்கிருந்து வரந்துட்டே இருக்கணும். சரி வாங்க போலாம். தண்ணி கம்மியா இருக்குன்னு தெரியுங்களா? என் பேர் ரமதா, கொத்தம்பாளையம். எங்கள் ஊரில் பாலம் தரப்பாலத்தில் தண்ணி வந்துட்டு இருக்குது. பிள்ளைங்கள்லாம் 10-15 கிலோமீட்டர் சுற்றி போகிறாங்க. பெரியவங்களாம் ரேஷன் கடைக்கு போக முடியல, ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. ஒரு பிரசவ வழி வந்தால் பெண்ணுங்களை வந்து 4 கிலோமீட்டரை சுற்றி தான் கூட்டிகிட்டு போக முடியுது. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வர்றதில்லை, ஒரு வண்டி வர்றதில்லை, ரேஷன் கடைக்கு போக முடியல. எல்லா பொருள் அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு பூரா நாங்கள் எழைச்சிப்பாளையம் தான் போகணும். ஆற்றுல தண்ணி வந்துட்டனால எங்களால் எங்கேயும் போக முடியல. ஒரு சுடுகாடு பராமரிப்பு இல்லை, எல்லாம் முள்ளு முளைச்சி கிடக்குது. எந்த இதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் ஊருக்குள்ளே இனிமேல் யார் வந்தாலும் ஓட்டு போட மாட்டோம், எல்லாத்தையும் துரத்தி தான் அடிக்க போகிறோம். இனிமேல் யாருமே எங்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதை தான் சொல்லுவாங்க. உடனே எங்களுக்கு பாலம் ரெடி பண்ணி தந்தால் நாங்கள் ஓட்டு போடுவோம், இல்லைன்னா யாரும் ஓட்டு போட மாட்டோம். எழுச்சிப்பாளையம் ஒன்றியம் அகரம் கிராமம் இருக்குது, கொத்தம்பாளையம். மழை காலத்தில் தண்ணி அதிகமாக வந்துடுறதுனால தரப்பாலம் தான் போட்டிருக்குது. நாங்கள் வந்து எழுச்சிப்பாளையம் டவுனுக்கு போக வர்றதுக்கு ரொம்ப சிரமம். அதே சமயம் ஸ்கூல் பிள்ளைங்க
மற்றவங்க பெரியவங்க வயதானவங்கெல்லாம் போக முடியல. தரப்பாலம் அமைச்சரதோட மேம்பாலம் செய்கிறேன் செய்கிறேன்ட்டே சொல்லியிருக்கேன். நீண்ட காலமாக இந்த பாலம் தவணையாகவே இருக்குது, செஞ்சு கொடுத்த பாடு இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை விடுவு காலம் எப்போ பிறக்கும்னே தெரியல. பேர் சொல்லுங்க. கந்தசாமி. என் பேர் ஹரிணி, நான் 9th படிக்கிறேன். நான் கொத்தம்பாளையம். ஆற்றுல தண்ணி வரனால நான் எக்ஸாம் ஸ்கூலுக்கு கூட போக முடியல. எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் கூட போக முடியல. எனக்கு கூட்டி போட யாருமே இல்லை. 5 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும், அதனால் ஸ்கூல் போகல. எக்ஸாம் எழுதுலன்னு சொல்லி எக்ஸாமே எழுதலை. உங்கள் பேர் சொல்லுங்கள். எம் ஹரிணி. யாருமே ஒரு இது வந்து இதை எடுக்க மாட்டேங்க. நீங்கள் எத்தனை காலம் நாங்கள் வந்து இந்த கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கிறது. 5 கிலோமீட்டர் சுற்றி போனால் அங்கெல்லாம் பாதை சரியாக கிடையாது, பூரா வந்து சகதியாக கிடக்குது. ஒரு மழை பெஞ்சதுன்னா போகிற பாதைகள் சரியில்லை. நாங்கள் வந்து சைக்கிளில் போகிறோம். சைக்கிளில் போய் 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு நாங்கள் எப்படி போக முடியும்? நீங்கள் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நன்றி. பேருங்க? நோவன சுந்தரம், கொத்தம்பாளையம். சுடுகாட்டில் வந்து இடமே கிடையாதுப்பா, இப்போ தனி நிற்கிது. நாங்கள் வந்து என்ன பண்ணுறது? எந்த ஒரு அதிகாரிக்கு மனு கொடுத்தாலும் வந்து பார்க்குறாங்க, அதோட சரி. இப்போ 5 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக யாருமே நடவடிக்கை எடுக்கலை. அந்த ஆட்சி திமுக ஆட்சிலையும் கொடுத்து பார்த்தோம், ஏடிஎம்கே அதிமுக ஆட்சிலையும் கொடுத்து பார்த்தோம். எந்த அதிகாரி வந்து பார்க்குறாங்க, அதோட சரி, அவ்வளோதான். அவங்களோட கடமை முடிஞ்சு போயிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதே ஒரு 10